அனைத்து நலவுங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன், ரவிக்குமார் சமோட நெக்ஸ்ட் சேனல். உங்களுடைய பார்வை எனக்கு புரியுது. என்ன டைமு என்ன டைம்னு கேட்குறீங்க, புரியுது எனக்கு. தீபாவளி பர்ச்சேஸுக்காக கிளம்பியிருந்தேங்க. அட, வந்து விடலாம் என்று நினைத்தேன். ஆனால் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்தா அப்படின்னா, கூட்ட நெரிசலில் அப்படியே முட்டி மோதி வந்து சேரதுக்குள்ளே போதும் பாண்டுறவங்க ஆயிடுச்சு. அப்போ தான் நினச்சேன், நிறைய பேர் நீ சொந்த ஊர் போகிறதுக்கு எல்லாம் பெரிய க்ரௌட் இல்லை. இந்த ரெண்டு நாள் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தில் தத்தளிக்க போனோம்ல. ஸோ நீங்கள் ஹோப் நீங்கள் சேஃபாக வீட்டுக்கு போவீங்க. அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மிக சிறப்பான தீபாவளியை கொண்டாடுங்க. டைம் வேறு கொடுத்துட்டாங்க, கரெக்டாக டைமில் அலாரம் வச்சுட்டு செட் பண்ணிவிட்டு பட்டாசு வெடிங்க. அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வெடிச்சிடாதீங்க. இருந்தாலும் ஒரு சிலர் சொல்லுவாங்க அந்த டைமை தவிர மீது எல்லா நேரத்திலையும் வெடிப்பேன், அது உங்களோட விருப்பம். நம்ம மற்ற உலக செய்திகளை இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். வீடியோக்கில் பார்த்தமா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளலாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜோ பைடன் அவருடைய டீம் வந்து இங்கே தஞ்சாவூரில் ஒரு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? கல்வெட்டில் எழுதுறதுக்கு பாரு. அது இல்லாமல் நிறைய ஹாலிவுட் பிரபலங்கள் நிறைய இன்க்ளூடிங் நிறைய பேர் பேட்டன் ரைட்ஸும் கேட்டிருக்காங்க. எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்களேன் ப்ளீஸ், நாங்களும் இதை வந்து பயன்படுத்துகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னவாக இருக்கும் இங்கே தஞ்சாவூர் கல்வெட்டில் பொறிக்கிற கேட்குறதுக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹாலிவுட் திரைப்படங்கள்லாம் பேட்டர்ன் ரைட்ஸ் கேட்குறது என்ன ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் அப்படின்னா, அவர் கூட்டத்தில் பேசுகிறாருங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக ரெண்டு பேரும் கீழே விழுறாங்க. அப்படி விழுந்த உடனே அவர் சொன்னது வந்து, ஹலோ கொஞ்சம் ஆர் யூ ஆல்ரெடி, அது நான் இல்லைங்க, வேறு யாரோ விழுந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டக்குன்னு அந்த டைமிங் சென்ஸ், அதாவது அந்த ஹியூமர், அந்த ஹியூமர் அப்படி சொன்ன உடனே, அதாவது அவங்க விழுந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அவர் அது நான் இல்லைங்க அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டமாக சொல்லிவிட்டு ஆர் யூ ஹால்ரைட் அப்படின்னு கேட்டாராம். அந்த பதட்டமான ஒரு தோனி இருக்குல்ல, அதுதான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மணி நேரம் நினச்சி நினச்சி சிரித்தாங்கன்னா நிறைய பேர் வீட்டில் போய் மல்லாந்து படுத்தக்கூட தலைவர் எப்படி இந்த அளவுக்கு காமெடி அடித்தார் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்களா. உடனடியாக அடுத்த ஒரு டைலாக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இருக்குல்ல, ஊடகங்கள்கிட்டையும் அளவு நோட் பண்ணிக்கோங்க, அதை நான் இல்லைங்க பப்ளிக் அப்படின்னு ஒரு காமெடி அடித்தாராம். இந்த காமெடியை தான் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் பயங்கர ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டு, இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து வேறு எந்த தலைவருக்கு இருக்காது, அரு எந்த இப்படி ஒரு அரிய அரிய பெரிய தலைவரை நம்ம படைத்திருப்பது நம்மளுக்கு வந்து பெருமை என்ற அளவுக்குலாம் வந்து இப்போ ரொம்ப பெருசாக பேசியிருந்தாங்க. இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க எதுக்காக இங்கே தஞ்சாவூர் கல்வெட்டில் வந்து எழுதிட்டு போகிறாங்கன்னா, பல சந்ததியினர்கள் பார்த்து படித்து சிரித்து செல்வதற்காக ஒரு கேட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல. பாருங்களேன், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இந்த அளவுக்கு இருக்குது. அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கோ இல்லையோ, ஆனால் அந்த ஊடகங்கள் உள்ள பில்டப் இருக்குல்ல, அந்த பில்டப்லாம் வேறு லெவலில் இருந்தது. அதுக்கு தான் கொஞ்சம் அடுத்த ரேகலில் போயிடலாம். நம்ம பைடனுடைய கொள்கைகள் இருக்குல்ல, அந்த கொள்கைகளை பற்றி நேற்று அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை கொள்கைகிட்ட பெரிய அளவுக்கான கேள்விகள் ஜேர்னலிஸ்ட்லாம் கிழிச்செறிஞ்சிட்டாங்க. என்ன தெரியுமா கேட்டாங்க, நீங்கள் ரஷ்யாவை ஆதரிக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? ரஷ்யா இனப்படுகொலை செய்கிறது, அப்பாவி பொதுமக்களை கொள்கிறது, அது இல்லாமல் உக்ரைனுடைய லேண்டை வந்து ஆக்கிரமிக்க நினைக்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து தானே சொன்னீங்க. இப்போ என்னங்க இஸ்ரேல் என்னங்க வித்தியாசம்? இஸ்ரேல் அதை விட மோசமான இனப்படுகொலை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது நீங்கள் ஏன் இஸ்ரேலுக்கு ஆதரிக்கிறீங்க? எனக்கு ஐ கான்ட் பிலீவ் திஸ். நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடு என்னென்னு புரியலனதுக்கு, ஹலோ தர்மம் அதர்மம் இரண்டையும் வந்து நீங்கள் பிரித்து பார்க்கணுன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அதையும் இதையும் நீங்கள் ஒப்பிடாதீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. கத்தாருடைய பிரைம் மினிஸ்டர் அதாவது ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி, என்னங்க இவ்வளோ பெரிய பேர் வச்சா எப்படிங்க அவசரத்தை கூட கூப்பிட முடியாதுங்க. ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி, இந்த அல் தானி அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவசர அவசரமாக கிளம்பி எகிப்துக்கு போயிருக்கிறார். எதுக்காக தெரியுமா? ஹமாஸில் இருக்கக்கூடிய பிணைய கைதிகள், குறிப்பாக இஸ்ரேலுடைய பிணைய கைதிகள் இருக்காங்களே, அவர்களை விடுவிப்பதற்காக பேச்சுவார்த்தை எகிப்துக்கிட்ட போய் பேசுகிறார். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், எனக்குமே அந்த சந்தேகம் இருந்தது. பேச்சுவார்த்தை நடத்தினா கத்தார்லேயே ஹமாஸுடைய தலைவர்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கூட பேச்சுவார்த்தை நடத்தலாம். பட் ஆனால் எதுக்காக கிளம்பி எகிப்துக்கிட்ட போகிறார் அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்ததில் அங்கே போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வெளியே வந்து ஏதாவது மக்களை வெளியேற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி மேபி அதுக்காகவும் பேசுவதற்காகவும் சொல்லப்படுகிறது. அப்படின்லாம் ஒன்று பண்ணலாங்க கத்தார் கூட, ஏன்னா எகிப்தும் மறுக்கிறாங்க உள்ளே இருக்கக்கூடிய மக்களை வந்து கொஞ்ச நாள் டெம்பரரியாக ஸ்டே பண்ணுறதுக்கு வெளியே விட மாட்டேன்றாங்க அகதிகளாக. கத்தாராவது கொஞ்சம் மனசு வச்சு வாங்க, எங்கள் நாட்டுக்கு வாங்க, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், கொஞ்ச நாள் சேஃபாக வச்சுருந்து மீதி நான் உங்களோட லேண்டெல்லாம் ஒரு செட்டில் ஆனதுக்கப்புறம் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா கூட பரவாயில்ல இந்த இடத்துல. இது வரைக்கும் யாருமே இது வரைக்கும் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலை எந்த நாடுமே. அதாவது வாங்க, எங்கள் பகுதியில் இருங்க, உங்களுக்கு நிலையான ஒரு இடங்களை அமைத்து ஃபுல்லாக வீடெலாம் புனரமைக்கப்பட்டு உங்களை திரும்பி செட்டில் பண்ணுற மாதிரி ஒன்று ஸ்டேட்மெண்ட் இதுவரை எந்த ஒரு நாடுமே அனௌன்ஸ் பண்ணலன்றது இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன்.
அட்லீஸ்ட் ஒரு 10 பாலஸ்தீன மக்களாவது இறந்துருப்பாங்க. அதாவது இந்த பக்கம் ஜெனின் பகுதி இருக்குல்ல, பாலஸ்தீன பகுதிக்குள்ளே அந்த இடத்துல நடந்த தாக்குதலில், இந்த வெஸ்ட் பேங்க் பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியிலும் பெரிய தாக்கல் நடந்திருக்கிறது. இத்தனை நாள் பார்த்தோன்னா துப்பாக்கி சண்டை வந்து ஒரு 2-3 பேர் தான் ஒரு நாளைக்கு அதிகபட்ச டெத் ஆனாங்க, பட் இப்போ வந்து 10 பேர் இறந்து போயிருக்காங்க. அது இல்லாமல் வான்வெளி தாக்குதலை பயன்படுத்தியிருக்கிறது இஸ்ரேல். இத்தனை நாள் தரைவெளி தாக்குதலை மட்டும் தான் பயன்படுத்தினாங்க, பட் வந்து வான்வெளி தாக்குதலை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இன்று காலையில் அல்ஜசீரானுடைய சேனலில் பெரிய அளவுக்கு பேசியிருந்தாங்க, என்னடா அது அல்ஜசீராவுக்கு அந்த சோதனை அப்படின்னு நினச்சேன். நானும் கூட ஆரம்பத்தை கட்டத்தில் ஒரு லைவ் டெலிகாஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க இந்தோனேஷியா ஹாஸ்பிட்டலில். அப்படி இந்தோனேஷியா ஹாஸ்பிட்டலில் லைவ் டெலிகாஸ்ட் போடும்போது திடீர்னு என்னாச்சுன்னா, பின்னாடி ஒரு 2 பேர் அந்த வீடியோ பதிவில் பார்க்கும்போது அம்மாசனுடைய ஒரு சில பிரிவு வந்து உள்ளே வந்திருக்காங்கன்ற மாதிரி வந்தவுடனே டக்குன்னு அல்ஜசீரா கட் பண்ணிட்டாங்களாம். கட் பண்ணிவிட்டு விட்ட உடனே, ஆனால் சமூக ஊடகங்கள் பெருசு இல்லையா, அந்த லைவ் டெலிகாஸ்ட்டை டக்குன்னு இவங்க டேக் எடுத்து அப்படியே யார் இஸ்ரேல் தரப்பில் வெளியிட்டிருக்காங்களாம். தேங்க்ஸ் டு அல்ஜசீரா. பரவாயில்ல, சில பல சமயங்களில் நாங்கள் ஒரு சில ஆதாரங்களுக்கு நீங்கள் செய்த உதவிகளுக்கு நன்றி. நாங்களுடைய ஆதாரங்கள் அப்படின்னா, நாங்கள் மருத்துவமனை மீது தாக்கல் நடத்துவதற்கு தொடர்ந்து அம்மாசனுடைய கட்டுப்பாடு இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னேன் இல்லையா, அதற்கு நீங்கள் ஒரு ப்ரூஃப் கொடுத்துட்டீங்க, கோடான கோடி நன்றி அப்படின்ற மாதிரிலாம் வந்து அல்ஜசீரா சேனலுக்கு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அல்ஜசீரா சேனல் அதுக்கப்புறம் கட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மற்ற நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த சேனல் அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக ஸ்லோ மோஷனில் ஓட விட்டு அந்த அப்படி கையை தூக்கி வராங்கல்ல, அது வந்து கன்னு இல்லைப்பா, அங்கே இருக்கக்கூடிய வாட்ச்மேனு இந்த குச்சியை தூக்கி உயர்த்தியிருக்கிறாரு, அந்த குச்சியை தூக்கி உயர்த்துறது தான் வேகமாக அந்த வீடியோ வரும்போது உங்களுக்கு கன்னாக தெரிஞ்சிருக்கிறது, இது ஒரு ஃபேக் வீடியோ, இந்த ஃபேக் வீடியோவை வைத்து கொண்டு இதை பெருசாக நீங்கள் சொல்கிறீங்களேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்ஜசீரா அதுக்கான விளக்கங்களை கொடுக்கவில்லை. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. ஆனால் நிறைய மற்ற ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை, அது வந்து வாட்ச்மேன் இப்படி கை தூக்கணும் தான் கன்று நினைக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இதை ஏன் உங்ககிட்ட இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கேன், நீ மாலை வீடியோவில் உங்களுக்கு புரியும், ரவிக்குமார் சோமு சேனலை பற்றி பேச போகிறேன். ஏன்னா மருத்துவமனை மீது பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது, இதை காரணம் வைத்து மருத்துவமனை மீது நடத்திய தாக்குதல்கள், நிறைய பேர் மருத்துவமனையில் மீண்டும் இறந்திருக்கிறாங்க, அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்தது. அதனால் இந்த வீடியோ பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பேச வேண்டிய ஒரு தருணம் ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேலை நோக்கி விரைந்து கிட்டத்தட்ட 123 கார்கோ பிளான்ஸு, 7 ஷிப்பு, 7000 டன் ஆர்ம்ஸ் அண்ட் மிலிட்டரி கியர் எங்கே வந்துருக்குன்னா இஸ்ரேலுக்கு வந்து இறங்கியிருக்கிறது. ஏற்கனவே இஸ்ரேல் வந்து 13000 பாம்பு போட்டிருக்காங்க காசா மீது, கிட்டத்தட்ட பாதி வீடு காலியாகி போச்சு, 40000 வந்து வீடு வந்து என்டையர்லி டேமேஜ், அதாவது இருக்கிற தடம் தெரியாமல் அப்படி சமமாக முடிச்சிட்டாங்க. 2 பில்லியன் அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு காசாவுக்குள்ளார, அதாவது ஒரு மாதத்துக்குள்ளார. இன்னும் இவங்க அதிகமான ஆயுதங்களை வாங்கி இன்னும் என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லை, பார்க்கலாம். நம்ம வழக்கமாக இந்த செய்திகளை டெய்லியும் சொல்லுவோம்ல, இன்றைக்கும் வந்து சொல்லிட்டாங்க, இந்த டையர் இஸ்ஓர் பகுதி இருக்குல்ல, அதாவது சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்கள் அமெரிக்கா நிலைகள் மீது, குறிப்பாக ஆளில்லா ட்ரோன் மீது, ஆளில்லா ட்ரோனை வைத்து பெரிய தாக்குதல், 4 தாக்குதல், டமார் டுமீர் டமார் டுமீன்னு 4 இடத்துல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலில் கண்டிப்பாக அமெரிக்கா தரப்பில் இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் என்று உறுதியாக சொல்லப்படுகிறது ஈரான் ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்கள், குறிப்பாக ஈரான் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் அமெரிக்கா தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் கெடுங்கப்பா கன் ஷூட்டுன்ற அளவுக்கு அந்த பகுதியில் கன் ஷூட்டு நடந்துகிட்ருக்காங்க, கன் ஷூட் நடந்து இதுக்கப்புறம் விளைவுகளை பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா அமெரிக்கா ரியாக்ஷன் எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இது எங்கே தெரியுமா நம்ம போய் சேர்த்த போகிறோம், யாரா எங்கள் சங்கத்தால் அடித்தது எவன்டான்னு வடிவேல் வந்து போவார்ல அந்த வின்னர் படத்தில், கடைசியில் போயிட்டு அவர் அடி வாங்கிட்டு ஃபுல்லாக வந்து உக்காந்துங்கும்போது அடிங்க அப்பா அடி கொடுத்த கைப்பிள்ளையே இந்த அளவுக்கு இருக்கான, அடி வாங்கினா உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறேன்ற காமெடி கொண்டு வந்து கரெக்டாக அமெரிக்காவோட மேட்ச் பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கப்புறமும் நீங்கள் தாக்கல் நடத்தலைன்னா நான் தினசரி இந்த பொண்ணு அமெரிக்காவை கம்பேர் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏங்க எத்தனை தடவை அவங்க சொல்கிறாங்க, இன்று கூட சூசைட்ரோம் அட்டாக் மூலிமா உங்களை தாக்குதல் நடத்தி உங்களை போட்டு தள்ளிட்டுருக்குற, அது இல்லாமல் உங்கள் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் போர் விமானங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய போர் கப்பல்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பெரிய எச்சரிக்கைலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. துருக்கி அதிபர் எரடகன் இருக்கிறார்ல, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நெதன்யாவுக்கு வந்து 70% மக்கள் கிட்டத்தட்ட எதிர்ப்பு மணல் தான் இருக்காங்க இந்த போர் தொடங்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி திடீர்னு இது எதுக்காக சொல்கிறாருன்னா, எலெக்ஷன் வந்துச்சுன்னா எரடகன் அவர்கள் கூட இங்கே கூட கட்சியை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி இங்கே கொஞ்சம் ஆளை போட்டு நிறுத்தினார்னா 70% மக்கள் எதிர்ப்பை பேசுகிறே இல்லை. அந்த 70% ஓட்டு யாருக்கு வரும், இங்கே எரடகன் அவர்களுக்கு வராது. ஜெயிச்சார்னா அவர் ஈஸியாக அங்கே காசாவுக்கான எல்லாமே கொடுத்துட்டு போயிடலாம்ல, நல்ல வாய்ப்பு தானே. ஏன்னா எரடகன் அவர்கள் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன், நான்
70% மக்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு சொன்னதுக்கு இந்த கருத்தை நம்ம சொல்லலாம், அப்போ நேரம் நல்லா இருக்காதுல்ல. சரி, அதோடு விட்டார்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. என்ன நினச்சிட்டு இருக்காங்க தொடர்ந்து, அதாவது ப்ராமிஸ் பண்ணாங்க அந்த லேண்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு, பட் கொடுக்கல. எல்லாருடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது, சரியா? என்னுடைய பொறுமை கூட ஒரு எல்லை இருக்குது. நான் பாட்டு கோவப்பட்டேன் அப்படின்னா நாங்களும் நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்த வேண்டியது இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாரு, அந்த இடத்துல அமெரிக்கா கொஞ்சம் ஜெர்க்காக இருப்பாங்க. ஆஹா, என்னடா அது, நம்ம கொடுத்த நியூக்ளியர் வெப்பனை திடீர்னு துருக்கி இந்த இடத்துல பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்கன்ற மாதிரி டென்ஷன் ஆகிருப்பார். ஸோ பார்க்கலாம். அதாவது நிதனியாக அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பட் 70% மக்கள் வந்து அவருக்கு எதிராக இருக்காங்க. அதெல்லாம் அங்கேருந்து கருத்து என்னன்னாலும் சொல்லலாம், சரியா? துருக்கியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், பட் உள்ளே வந்து உங்களால் போரை நிறுத்த முடியலையே, அதுதானே இங்கே வருத்தமான விஷயமா இருக்கிறது. சரி, போரை நிறுத்த முடியலையா, அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அகதிகளை சேஃபாக வெளியே கொண்டு வந்து அவங்களுக்குன்னு ஒரு மறுவாழ்வு அமைத்து மீண்டும் அந்த நிலத்தை ஏதாவது ஒன்று கொடுக்கலான்னு பேச்சுவார்த்தை நடத்தினா அது இன்னும் பெரிய பாடல. இந்த பக்கம் நீங்கள் பார்க்குறீங்கள இந்த பெரிய பேனர், இந்த பேனர் எங்கே இருக்குன்னா இஸ்தான்புல், துருக்கியில். துருக்கியில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பேனர் வந்து, அல்காசம் பிரிகேட்ஸுடைய தலைவர் உபைதா அவரோட பேனரை பெரிய அளவுக்கு வச்சுருக்காங்க. நியூயார்க்கில் பிளாக் ராக்னுடைய நிறுவனத்தின் மீது மிகப்பெரிய ஒரு போராட்டம். இந்த பிளாக் ராக் நிறுவனம் வந்து 33 பில்லியன் இஸ்ரேலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் கவலையே படாதீங்க, அடி அடின்னு அடிங்கன்ற அளவுக்கு சொன்னாங்களாம். அதனால் இஸ்ரேல் மீது கடுமையான, இஸ்ரேல் மாதிரி பிளாக் ராக் நிறுவனம் நியூயார்க்கில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. உக்ரைனுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ வரைபடத்தில் பார்க்குறீங்களா, எல்லா இடத்துலையும் சைரன் பயங்கரமாக ஒழித்திருக்குங்க, மிகப்பெரிய சைரனுங்க. மக்கள் எல்லாமே அலர்ட் பொசிஷன் இருக்காங்க, என்ன ஆச்சோ தெரியல. ரஷ்யாவுக்கு திடீர்னு வெறி வந்துருச்சாட்டுக்குது, பெரிய தாக்குதலை முனைப்பெடுத்திருக்காங்க. மேதி ஏதாவது தாக்கல் நடத்தியிருந்தாங்கன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் பென்டகன்கிட்ட உக்ரைனுக்காக கொடுக்கப்படுகிற கையிருப்பு நிதி 1 பில்லியன் தாங்க இருக்காங்க, அதுக்கு மேலே இல்லையா? ஏன்னா யாரும் ஒன்றும் அப்ரூவல் கொடுக்குற மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க அதிகபட்சம் நவம்பர் 2 கொடுத்துருக்கணும், அப்படின்னா டிசம்பர் 15 வரைக்கும் டேட் இருக்குது, இதுக்கப்புறம் புதுசாலாம் அப்ரூவல் கொடுக்க முடியலன்னா அடுத்து எலெக்ஷன் போயிடுவாங்க. அதனால் வாய்ப்புகள் இல்லை, இனி நிதிகள் இல்லாமல் என்ன செய்ய போகிறது என்று தெரியவில்லை. அதுக்காக தான் இன்றைக்கி ஜெலன்ஸ்கியே சொல்லிட்டார், இங்கே பாருங்கள் நான் என்னுடைய ஏர் டிஃபென்ஸு அதாவது ஃபுல்லாக ஸ்ட்ரென்த் பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் எங்களுடைய ஸ்கை சிட்டிஸு டவுன் எல்லாத்தையும் வந்து மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் மக்கள்கிட்ட உருவாக்கி மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி உருவாக்க போகிறோம், மிகப்பெரிய ஒரு டிஃபென்ஸ் ஜோனாக உருவாக்க போன்றாலும் மக்கள்கிட்ட நம்பிக்கை இழக்காதீர்கள், அமெரிக்கா நிதி கொடுக்கவில்லை என்றால் நம்ம துவண்டு விட மாட்டோம், துவண்டு விடாதீர்கள் மக்களே, உங்களுக்கான எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறது என்று ரெகுலர் நைட் வீடியோவில் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஜப்பான் வந்து ஒரு பிளான் பண்ணிட்டாங்க, கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சீனாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் எதிராக. ஏன்னா எந்த சூழ்நிலையும் நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க, அதனால் என்ன பண்ணுறாங்க, 40,000 வீரர்களை திரட்டி மிகப்பெரிய அளவுக்கான இராணுவ போர் பயிற்சிகளை அமெரிக்காவுடன் இணைந்து, இந்த இராணுவ போர் பயிற்சிகள் எதற்கென்றால் எச்சரிக்கை கொடுப்பதற்காக. சீனாவுக்கும் நார்த் கொரியா நாளைக்கு ஏதாவது உங்கள் மனசுக்குள்ளே கூட தோணக்கூடாது, அதாவது ஜப்பானை ஏதாவது பண்ணலாம் ஏடகுடமாக செய்யலான்றது கனவுல கூட நினைக்கக்கூடாத அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. பார்க்கலாம் இதற்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு சொல்கிறீங்களோ இல்லையோ, சிறப்பாக பண்ணுறீங்கப்பா, உலக நாடுகள் முழுவதும் போர் அந்த போர் இராணுவ பயிற்சிகளை வந்து சிறப்பாக பண்ணுறாங்க. ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் வந்து மீண்டும் ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. யாருக்கு தெரியுமா, இந்த பக்கம் நார்த் கொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும், நார்த் கொரியாவும் ரஷ்யாவும் வளர்றது டேஞ்சரஸ், மிகப்பெரிய டேஞ்சரஸ், உலகின் அழிவின் விளிம்பில் சென்று கொண்டிருக்கிறதுன்ற அளவுக்கு அமெரிக்கா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. தைவான் இன்றைக்கி சொல்லிட்டாங்க, என்ன தெரியுமா, 13 சீனாவுடைய மிலிட்டரி ஏர்க்ராஃப்ட்டு அண்டு 5 சைனீஸினுடைய நேவி ஷிப்பு 6 மணிக்கு விடியற்கால 6 மணிக்கு 6 AM வந்து எங்கள் கரெக்டாக முகத்திலே முடிச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பகுதியும் குறிச்சிருக்கிறாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம், இந்த மிரட்டல் டெய்லியும் தாங்க இருக்குது. கிளைமேக்ஸில் 2 முக்கிய நிகழ்வுகள், கொஞ்சம் கஷ்டமான நிகழ்வுகள் தான் நம்ம பார்க்குறோம். ஆப்கானிஸ்தானில் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறதுன்னு சொல்லிட்டு சிஎன்னுடைய சிறப்பு செய்தி வந்து இந்த கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க. மீண்டும் சொல்கிறேன், சிஎன்னுடைய சிறப்பு செய்தி, என்னுடைய தனிப்பட்ட செய்தி அல்ல. இந்த செய்தியில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் பண கஷ்டத்தால் தனது குழந்தைகளை தனது பெண்களை விற்கிறாங்களாம்பா. அதாவது நீங்கள் ஒரு வருஷம் தாடியோடு வந்தார் இல்லையா, அவர் வந்து இந்த குழந்தை 9 வயசு குழந்தைய அவருக்கு கல்யாணம் முடிப்பதற்காக 2,000 அமெரிக்க டாலரை கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறாராம். அப்போ அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 55 வயசு இருக்குமா, 55 வயசு அந்த தாத்தாவுக்கு 9 வயசில் ஒரு மனைவி அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க சிஎன்எனில். இது இல்லாமல்
இன்னும் 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் இருக்காங்கள்ல, அவங்க 3-4 குழந்தைகள் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு பெண்களை விற்கிறதுக்கு எல்லாமே தயாராக தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்திருப்பதாக சிஎன்என்னுடைய செய்தி குறிப்பு மிகப்பெரிய அளவுக்கு சொல்லியிருக்கிறது. இது எனக்குமே கொஞ்சம் ஆச்சரியம் அளிக்கிறது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி செய்தியில் நிறைய பார்த்தோம்ல, ஆப்கானிஸ்தான் இந்திய பொருளாதாரத்தோடு வளர்ந்து விட்டதுன்னு சொன்னாங்க. திடீர்னு ஆனால் சிஎன்என் வந்து இப்படி ஒரு செய்தியை, இப்படி ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின முழுமையான தகவல்கள் உங்களுக்கு தெரிந்தால் எனக்கான கருத்துக்களை பதிவிடுங்கள். சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 என்னவென்றால், பாலஸ்தீனம் குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன மக்கள் அப்படியே வெளியே வராங்கள்ல, அவங்க மீடியாவில் தனது கருத்தை சொல்லும்போது ஹமாஸினுடைய தலைவர்கள்லாம் கத்தாரில் இருந்துட்டு ஜம்ஜம்னு இருக்காங்க, எங்களை இன்னைக்கு வீடு இல்லாமல் எதாம் இல்லாமல் கடைசியில் இன்னைக்கு அனாதியாக துரத்தி விட்டுட்டாங்க, நாடு இழந்த நாடுகளை பிடிக்கிறன்ற பேரில். இது முழுக்க முழுக்க காரணம் ஹமாஸ் தான். சொகுசான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இன்றைக்கி எங்களை அல்லல விட்டுட்டாங்க, தைரியமாக தான் இங்கே வந்து போரிடுகின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அதை இதை நான் அன்று கூறியிருந்தேன், இதை இன்று மக்கள் வந்து கூறியிருக்கிறார்கள். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை சொல்லிவிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் கே சேனல். நன்றி, வணக்கம்.